ஹாய் எவ்ரிபடி, நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட ஒரு செகண்ட் பார்ட், லைக் நம்ம வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு இன்னொரு ஒரு வீடியோ, லைக் ரிகார்டிங் எப்படி நீங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கலாம் அப்படின்றது. So before getting into the video, if you are watching my channel for the first time, please do subscribe. And after watching the video, if you find it really interesting or if you find it really useful, please do like, share and comment. Okay, va? So we'll get into the video. இப்போ ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, இப்போ நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து அவேரா இருக்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்வியூஸ்க்கு இல்ல உங்களோட ஒரு பர்சனாலிட்டி விஷயமா இருந்தாலும், த மெயின் ஃபேக்டர் விச் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் இஸ் பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்றத தான் நான் வந்து இப்போ கிளியரா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கிளியரான்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லனா விட்டுருங்க. ஓகேவா? சோ வில் கெட் இன் டு த வீடியோ. இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்ம பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ணும், அஸ் வெல் அஸ் அது நம்ம ஒரு இன்டர்வியூ செக்டர் இல்ல ஒரு நியூ பர்சனை நம்ம மீட் பண்ணும்போது நம்ம என்ன அப்படின்றத வந்து கிளியரா வந்து ஒரு பிக்சர். இப்ப ஃபர்ஸ்ட் தடவை நான் உங்களை பாக்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நீங்க எப்படி உங்க பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஸ் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் நான் வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கும். அது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கரெக்டா இருந்தாலும் தப்பா இருந்தாலும், இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த பாடி லாங்குவேஜ் which you are expressing. ஓகேவா? இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாமே நம்ம வந்து ஒன்னொன்னா கவர் பண்ணி போக முடியாது. ஒரு இம்பார்ட்டன்ட் மூணு ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து பேசிக்கா எடுத்துக்கலாம். இதை நீங்க டெவலப் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்லி நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்குள்ள வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் திங் நீங்க பாத்தீங்கன்னா போஸ்டர். போஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப வந்து நீங்க ஒரு க்ரௌடு இல்லனா ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, இல்ல நீங்க ஒரு பர்சனை வந்து முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னும் போது, போஸ்டர் லைக் இப்ப நீங்க கை கட்டி இப்படி இப்படி நின்றீங்க, இல்லனா ஃபுல் டைம் இப்படி இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, வாட் பீப்புள் வில் ஃபீல், அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிற பர்சனுக்கு வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம கை கட்டி நின்றோம் அப்படின்னா, இப்படி கை கட்டி இப்படி நிக்கிறோம், இல்லனா ரிசர்வ்டா ஒரு இடத்துல இப்படி நிக்கிறோம், இப்படி பாடி எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லாம ஒரு ஃப்ரீ மூமெண்ட் இல்லாம இப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா, இது என்ன ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட், இல்லனா உங்ககிட்ட வர்றதுக்கே வந்து இப்போ பேசினாலும் நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபால்ஸான ஒரு இம்ப்ரெஷன் வந்து உங்க மேல கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னா, எப்பவுமே வந்து நார்மலா இருங்க, கையை வந்து லூஸா வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேசும்போது மேக்சிமம் வந்து உங்க ஹேண்டா இருந்தாலும் ஃபிங்கர்ஸா இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ற மாதிரி, லைக் உங்களை வந்து நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இப்ப நானே வந்து உங்ககிட்ட பேசுறேன் இல்லையா, பேசும்போது எனக்குள்ள இருக்கிற தாட்ஸை வந்து நான் எப்படி வெளியில எடுத்துட்டு வரேன், இல்ல எப்படி நான் வந்து அது உங்களுக்கு புரியுற மாதிரி கம்யூனிகேட் பண்ண பாக்குறேன் அப்படின்னா, நான் மேக்சிமம் என்னோட ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. அப்ப மேக்சிமம் வந்து நீங்க பேசும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட போஸ்டரை வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ண பாத்துக்கோங்க. ஓகே, ரிசர்வ்டா ஒரு இடத்துல நிக்காம நீங்க வந்து ஒரு சோசியல் பர்சன் அப்படின்றத வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கு வந்து நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண பாக்கணும். இது எல்லா இடத்துலயுமே தேவையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓகேவா? எங்க நீங்க வந்து ரிசர்வ்டா இருக்கணுமோ அங்க நீங்க இருந்துக்கணும். பட் இன்டர்வியூல எல்லாம் போயிட்டு ரிசர்வ்டா இருந்தா நம்மளுக்கு வேலை கிடைக்க கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. அதனாலதான் ஓகே. செகண்ட் திங் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயின்டெயின் ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட் மெயின்டெயின் பண்றது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா. ஒரு ஆளோட கண்ணையே பார்த்து பேசணும்னா அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். பட் நீங்க என்ன பண்ணலாம், ஐ கான்டாக்ட் என்னும் போது கண்ணையே பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. யூ கேன் லுக் இன் டு தே ஃபேஸ் அண்ட் டாக். ஓகே, மேக்சிமம் வந்து அங்க இங்க இப்படி அந்த மாதிரி பார்த்து பேசாம ஐ கான்டாக்ட், அதாவது ஃபேஸை வந்து ஃபேஸ்ல வந்து பார்த்து முகத்தை பார்த்து பேசணும். ஓகே, மற்றபடி நம்ம வந்து அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி அங்க இங்க பார்க்க கூடாது. நம்ம அங்க இங்கே பார்க்கும்போது நம்ம என்ன ஒரு இம்ப்ரெஷன் அங்க கொடுக்கறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம கான்ஃபிடென்ட் இல்ல அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிடும். செகண்ட் திங் வந்து அந்த பர்சன் பேசுறது வந்து இல்ல அந்த பர்சன் ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை வந்து கொடுத்துரும். அதனால உங்களுக்கு என்ன விஷயமா இருந்தாலும் மேக்சிமம் ஒரு புது பர்சன் கிட்ட
கம்யூனிகேட் பண்ணும்போது, புது பர்சன் இல்ல யார்கிட்ட கம்யூனிகேட் பண்றதா இருந்தாலும், உங்க கான்பிடென்ட் லெவல் எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி அந்த பர்சனோட ஃபேஸை பார்த்து பேசுறீங்க, முகத்தை பார்த்து பேசுறதுலதான் செகண்ட் விஷயம் இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு விஷயம் கவர் பண்ணிட்டோம், ஒன் இஸ் போஸ்டர் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஐ கான்டாக்ட். தேர்ட் ஒன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்ப பேசினாலுமே யூ ஷுட் மெயின்டைன் அ ப்ராப்பர் ஸ்மைல் இன் யோர் ஃபேஸ், ஓகேவா? அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நீங்க சிரிக்க வேண்டிய தேவை கிடையாது. நம்ம வந்து நார்மலா பேசுறோம் இல்லையா, ஒரு பர்சன் கிட்ட பேசும்போது ஒரு சின்ன ஸ்மைல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நீங்க வந்து ஃபேஸ வந்து ரூடா வச்சிருந்தீங்க நினைச்சுக்கோங்களேன், நம்மள ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து நம்ம மேல வர ஆரம்பிக்கும், இல்ல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. நம்ம வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து இப்ப ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும், இல்ல நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இல்ல நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது, நம்ம யார்கிட்ட வந்து ரொம்ப அட்ராக்டா ரொம்ப வந்து பேசணும்னு நினைப்போம், நல்ல கலகலன்னு சிரிச்சு பேசுறவங்க கிட்ட, உருன்னு இருக்கவங்க கிட்ட நம்ம வந்து போக மாட்டோம் இல்லையா? ஏன்? நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்லி ஒரு பயம், இல்லனா இவங்க கிட்ட எல்லாம் பேசணுமா அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க வந்து நார்மலா ஒரு ஸ்மைல் கேரி பண்ணீங்கனாலே நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அழகா தெரியும், ஓகேங்களா? சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலா பேசும்போது ஒரு ஸ்மைல், ஒரு சின்ன ஸ்மைலை வந்து கேரி பண்ணிட்டு பேசுங்க. கண்டிப்பா வந்து அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிற பர்சனுக்கு கொடுக்கும். அது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட், நம்ம மேல நல்ல ஒரு இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணும், ஓகேவா? சோ இந்த மூணு விஷயத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே உங்க பாடி லாங்குவேஜ் வந்து ப்ராப்பரா இம்ப்ரூவ் ஆயிடும். திஸ் இஸ் வாட் ஐ கேன் சே. இதை வந்து நீங்க ஒரு டிப்பா கூட நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% உங்களோட இன்டர்வியூஸ் கிளியர் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதுவும் ஒரு ஹெல்ப்ஃபுல் ஃபேக்டரா வந்து இருக்கும். சோ டோன்ட் ஃபர்கெட், ஃபாலோ ஆல் தீஸ் டிப்ஸ் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ. இதுவரையும் நீங்க வந்து இப்படி எல்லாம் இல்ல அப்படின்னா, ஃப்ரம் டுடே, ஃப்ரம் திஸ் மூமெண்ட் நீங்க வந்து இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து யூ வில் பி அ சக்சஸ்ஃபுல் பர்சன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.